க்ளீனாய்டு கேவிட்டி சாக்கெட் ஷேப்லேயும் அதாவது பல்லமாகவும் இருக்கிறதுனால இது போல் அண்ட் சாக்கெட் வெரைட்டி அண்ட் ஆர்டிகுலார் சர்ஃபீஸஸ் ஹியூமரஸோட ஹெட் ஒரு ஆர்டிகுலார் சர்ஃபேஸ் க்ளீனாய்டு கேவிட்டி ஆஃப் ஸ்கேப்புலா ஒரு ஆர்டிகுலார் சர்ஃபேஸ் ஸோ ஹியூமரஸோட ஹெட்டும் ஸ்கேப்புலாவோட க்ளீனாய்டு கேவிட்டியும் சேர்ந்து தான் ஷோல்டர் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுது ஸோ இதுக்கு இன்னொரு பேர் க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட் க்ளீனாய்டும் ஹியூமரஸும் சேர்கிற ஜாயிண்ட் அப்படிங்கிறதுனால க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட் அப்படின்னும் சொல்லுவோம் இந்த ஜாயிண்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இந்த ஜாயிண்ட் ஒரு வீக் ஜாயிண்ட் ஏன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டில் ஸ்கேப்லாவோட க்ளீனாய்ட் கேவிட்டி குட்டியாக இருக்குது ஹியூமரஸோட ஹெட் ரொம்ப பெருசாக இருக்குது இன்ஃபேக்ட் ஹியூமரஸோட ஹெட் ஸ்கேப்லாவோட க்ளீனாய்டு கேவிட்டியை விட ஃபோர் டைம்ஸ் லார்ஜராக இருக்குது ஸோ இப்படி இருக்கிறதுனால ஸ்கேப்லாவோட கிளீன் ஆர்ட் ஹியூமரஸ் சும்மா தொட்டுகிட்டு இருக்கே தவிர ஒரு ஸ்டேபிளாக ஆர்டிகுலேட் ஆகலை டைட்டாக ஆர்டிகுலேட் ஆகி இல்லை ஜஸ்ட் அங்கே வச்ச மாதிரி இருக்குது இந்த குட்டி ஸ்கேப்லாவோட கிளீன் ஆர்ட் கேவிட்டியை விட்டு ஹியூமரஸோட ஹெட்டு டிஸ்லோக்கேட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஸோ இந்த ஜாயிண்ட் ஒரு வீக் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டி அதாவது ஸ்கேப்லாவும் ஹியூமரஸும் ஒன்றை விட்டு ஒன்று விலகாமல் பிடிச்சு வச்சிருக்கிறது சுற்றி இருக்கிற ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற லிகமெயின்ஸ் muscles, கேப்சுலார் லிகமெண்ட் இதெல்லாம் தான் இந்த ஜாயிண்ட்டுக்கு குடுக்குது கொடுக்குது அதாவது ஹியூமரஸோட ஹெட் நகராமல் பிடிச்சு வச்சிருக்கேன் ஆனால் ஹியூமரஸோட ஹெட்டு ஸ்கேப்லாவோட கிளீன் ஆர்ட் கேவிட்டியை விட இவ்வளோ பெருசாகவும் சும்மா தொட்டு வச்ச மாதிரி ஆர்டிகுலேட் ஆகிருக்கிறதுனால தான் ஷோல்டர் ஜாயிண்டில் ஃப்ரீ மூமெண்ட் பண்ண முடியுது ஸ்கேப்லாவோட க்ளீன் கேவிட்டி ஹியூமனஸோட மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத வகையில் அமைஞ்சிருக்கு இதுவே ஸ்கேப்லாவோட க்ளீன் கேவிட்டி லார்ஜராக இருந்து இவ்வளோ பெருசாக இருந்து ஹியூமனஸோட ஹெட்டோட பாதியை சாப்பிட்டுருச்சுன்னா ஹியூமனஸால் எந்த டேரக்ஷன்லேயும் கம்ப்ளீட்டாக மூவ் ஆக முடியாது தடுக்காத மாதிரி கிளீனாய்ட் கேவிட்டி கூட்டியா இருக்கிறதுனால இந்த ஜாயிண்ட்க்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருந்தாலும் மொபிலிட்டி அதிகமா இருக்கும் இந்த வீடியோல நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட சுத்தி இருக்கிற லிகமெண்ட்ஸை பத்தி படிக்க போறோம் மெயின் த்ரீ லிகமெண்ட்ஸ் இருக்கு கேப்சுலார் லிகமெண்ட்ஸ் கேப்சுலார் லிகமெண்ட் கொரோக்கோ ஹியூமர லிகமெண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் ஹியூம்ரல் லிகமெண்ட் அண்ட் மூணு கிளீனோ ஹியூமிரல் லிகமெண்ட்ஸ் இருக்கா சுப்பீரியர் கிளினோ ஹியூமிரல் லிகமெண்ட் மிடில் கிளீனோஹியூமிரல் லிகமெண்ட் அண்ட் இன்ஃபீரியர் கிளினோ ஹியூம்ரல் லிகமெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேப்சூலார் லிகமெண்ட் இங்கே நான் ப்ளூ கலரில் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கிறதா கேப்சுலார் லிகமெண்ட் ரெண்டு ஆர்டிகுலார் சர்ஃபேஸையும் கவர் பண்ணி கேப்சியூல் மாதிரி இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் கேப்சூலார் லிகமெண்ட் இந்த கேப்சுலர் லிகமெண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட்டோடது ரொம்ப லூஸாக இருக்கும் அதனால் எந்த மூமெண்ட்டையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஃப்ரீ மூமெண்ட்ஸாக ப்ரொவைட் பண்ணும் அண்ட் இந்த கேப்சுலர் லிகமெண்ட் இன்ஃபீரியர் சைடில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆச்சுன்னா இன்ஃபீரியர் சைடில் தான் டிஸ்லொக்கேட் ஆகும் ஹியூம்ரஸோட ஹெட் டிஸ்லொகேஷன் இன்ஃபீரியர் சைடில் தான் நடக்கும் ஏன்னா கேப்சுலர் லிகமெண்ட் இன்ஃபீரியர் சைடில் மற்ற எல்லா சைடை விடவும் இன்ஃபீரியர் சைடில் வீக்காக இருக்கும் இந்த கேப்சுலர் லிகமெண்ட்டோட அட்டாச்மெண்ட்ஸ் இது இந்த பிங்க் கலர் பிங்க் கலரில் நாங்கள் ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்கிறது தான் கேப்சுலார் லிகமெண்ட் ஸோ ரெண்டு ஆர்டிகுலர் சர்ஃபேஸையும் கவர் பண்ண மாதிரி இந்த கேப்சுலார் லிகமெண்ட் இருக்கும் மீடியல் சைடில் இதோட அட்டாச்மெண்ட்ஸ் கேப்லா மேலே இருக்கும் லிட்டரல் சைடில் இதோட அட்டாச்மெண்ட் ஹியூமரஸ் மேலே இருக்கும் மீடியல் சைடில் இது நம்மளுக்கு கேட்கவே தெரியும் இந்த பாயிண்ட் தான் சூப்பரா க்ளீனாய் ட்யூபாக்கள் க்ளீனாக் கேவிட்டியோட மேலே இருக்கிற ஒரு டியூபாக்கள் சூப்பரா க்ளீனாக டியூபாக்கள் சூப்பரா க்ளீனாய் டியூபாக்கள் இன்ஃப்ரா க்ளீனாய் டியூபாக்கள் ரெண்டுமே கேப்சுலர் லிகமெண்ட் குள்ளே போயிடும் ஸோ கேப்சுலர் லிகமெண்ட்டோட அட்டாச்மெண்ட் மீடியல் சைடில் ஸ்கேப்லாவோட சூப்பரா க்ளீனாயிட்ட லிகமெ சூப்பரா க்ளீனாய் ட்யூபாக்களை தாண்டி அட்டாச் ஆகிருக்கும் லேட்ரல் சைடில் ஹியூமனஸோட அனேட்டமிக்கல் நெக்கில் அட்டாச் ஆகிருக்கும் ஹியூமனஸோட இது அனாட்டமிக்கல் நெக் அண்ட் இது சர்ஜிக்கல் நெக் லேட்ரல் சைடில் இந்த கேப்சுவலிகமெண்டோட அட்டாச்மெண்ட் மேலே வந்து அப்பர் பார்ட்டில் அனாட்டமிக்கல் நெக்கில் அட்டாச்சாயிருக்கும் இன்ஃபீரியர் சைடில் கீழே வர வர சர்ஜிக்கல் நெக்கில் அட்டாச் ஆகிருக்கும் இதான் அனாட்டமிக்கல் நெக் அப்போது கேப்சுல லிகமெண்ட் இதோடு முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம அனாட்டமிக்கல் நெக்கோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கேப்சுலல் லிகமெண்ட் ஹியூமனஸோட அப்பர் பார்ட்டில் அனாட்டமிக்கல் நெக்கில் அட்டாச்சாயிருக்கு லோவர் பார்ட்டில் சர்ஜிக்கல் நெக்கில் அட்டாச்சாயிருக்கு ஸோ லேட்ரலாக இந்த கேப்சுவலர் லிகுமெண்டோட அட்டாச்மெண்ட் அப்பர் பேர்டில் அனேட்டமிக்கல் நெக் ஆஃப் ஹியூம்ரஸ் அண்ட் இன்ஃபீரியர் பேர்டில் சர்ஜிக்கல் நெக் ஆஃப் ஹியூம் பிரஸ் அண்ட் இந்த நமக்கு ஏற்கனவே தெரியும் சூப்ரா கிளீனாய் டியூபர்க்களில் இருந்து தான் பைசெப்ஸ் மசலோட டென்டோன் ஆரிஜினாகுது இந்த சூப்பரா க்ளீனாய் டியூபர்க்குள் கேப்சுவலர் லிகுமெண்ட் உள்ளே போயிடுச்சு அப்போது இங்கேருந்து ஆரிஜினாகிற இந்த பைசெப்ஸ் மசல் வெளியில் வர்றதுக்கு சூப்பரா இந்த கேப்சுலர் லிகமெண்டோட சுப்பீரியர் சைடில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் சுப் இந்த கேப்சுலர் லிகமெண்ட் மேலே இருக்கிற ஒரு சின்ன ஹோல் வழியாக தான் சூப்பராக க்ளீன ட்யூபக்லேருந்து ஆரிஜினாகிற பைசிப்ஸ் மிசலோட டென்டான் வெளியில் வரும் இந்த கேப்சுலர் லிகமெண்டோட ஆன்டீரியர் சைடில் மூணு க்ளீனோ ஹியூம்ரல் லிகமெண்ட்ஸ் இருக்குது சுப்பீரியர் மிடில் அண்ட் இன்ஃபீரியர் இந்த கேப்சுலர் லிகமெண்டோட ஆன்டீரியர் சைடை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் இந்த மூணு க்ளீனோ ஹும்ரல் லிகமெண்ட்ஸும் ப்ரெசென்ட் இருக்கு மேலே இருக்கிறது சுப்பீரியர் க்ளீனோஹியூம்ரலிகமெண்ட் சுப்பீரியர் சைடில் க்ளீனோய்டுக்கும் ஹியூமரஸ் மேலேயும் க்ளீனாய்டு கேவிட்டி மேலேயும் ஹியூமரஸ் மேலேயும் அட்டாச் ஆகிருக்கிறதுனால க்ளீனோ ஹியூமரல் லிகமெண்ட் மேலே இருக்கிறது சுப்பீரியர் க்ளீனோஹியூம்ர லிகமெண்ட் நடுவில் இருக்கிறது மிடில் க்ளீனோஹியூம்ரல் லிகமெண்ட் அண்ட் கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் கிளீனோஹியூம்ரல் லிகமெண்ட் இந்த மூணு லிகமெண்ட்டும் கேப்சுலார் லிகமெண்ட்டை ஆன்டீரியர் இருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அட்டாச் ஆகிருக்கு இந்த சுப்பீரியர் க்ளீனோ ஹியூமரல் லிகமெண்ட்டுக்கும் மிடில் க்ளீனோ ஹியூமரல் லிகமெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஹோல் ஒரு கேப் இருக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் இந்த கேப் தான் ஆன்டீரியர் சைடில் கேப்சுலா லிகமெண்ட்டோட வீக் பாயிண்ட் ஆன்டீரியரில் நம்மளோட ஹியூமரஸ் மேலே ஓரளவுக்கு மேலே ஃபோர்ஸ் போது ஆன்டீரியர் டிஸ்லொக்கேஷன் இந்த ரெண்டு லிகமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் வழியாக தான் நடக்கும் இந்த ரெண்டு லிகமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஓட்ட வழியாக ஹியூமரஸோட ஹெட்டு ஆன்டீரியர் சைடில் டிஸ்லொக்கேட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம் அடுத்து பார்க்க போகிறது கொரோக்கோ ஹியூமரல் லிகமெண்ட் பேரே நம்மளுக்கு தெரியுது கொரோக்கோயிட் ப்ராசஸ்ல இருந்து ஹியூமரஸ்க்கு வர்றது தான் கொரோக்கோ ஹியூமரல் லிகமெண்ட் ஜாயிண்ட் கேப்சியூலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் இந்த கொரோக்கோ ஹியூமரல் லிகமெண்டோட ஒர்க்கை கொரோகோய்ட் ப்ராசஸ்ல ஆரம்பிச்சு ஹியூமரஸ்ல வந்து அட்டாச் ஆகும் அதுதான் கொரோக்கோ ஹியூமரல் லிகமெண்ட் அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹியூமரல் லிகமெண்ட் நம்மளுக்கு எதுவுமே தெரியும் ஹியூமரஸ் மேலே கிரேட்டர் டியூபக்கிள் அண்ட் லெஸர் டியூபக்கிள்னு ரெண்டு டியூபர்க்குள் இருக்கும் அந்த ரெண்டு டியூபர்க்களுக்கும் நடுவில் ஒரு பைசிபிட்டல் குரூவ் அப்படின்னு ஒரு குரூவ் இருக்கும் அந்த குரூவுக்குள்ளே தான் பைசிப்ஸ் மிசலோட டெண்டான் பாஸ் ஆகும் அப்படி அந்த குரூவை மூடுற மாதிரி ஒரு லிகமெண்ட் வரும் அதுதான் டிரான்ஸ்வர்ஸ் ஹியூமரல் லிகமெண்ட் ஸோ ஹியூமரஸோட லெசர் டியூபக்களுக்கும் கிரேட்டர் டியூபக்களையும் மூடுற மாதிரி ஒரு லிகமெண்ட் வரும் அது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹியூமரல் லிகமெண்ட் பைசிப்ஸ் டென்டோனோட பைசிப்ஸ் மசலோட டென்டோன் அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹியூம்ரல் லிகமெண்ட்டுக்கு அடியில் தான் பாஸ் ஆகும் அதாவது இந்த ரெண்டு டியூபக்களுக்கும் நடுவில் இருக்கிற குரூவில் பைசிப்ஸ் மசலை வச்சு அது மேலே டேப்பு போட்டு ஒட்டின மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹியூமரல் லிகமெண்ட் அட்டாச் ஆகிருக்கும் மசில் கண்ட்ராக்ட் ஆகும்போது இந்த லாங் ஹெட் ஆஃப் பைசப்ஸ் விலகாமல் இருக்கிறதுக்கு ஹியூமரஸை விட்டு தனியாக தள்ளி போகாமல் இருக்கிறதுக்கு அதோட அதை செக்யூர் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹியூமரல் லிகமெண்ட் ப்ரெசெண்ட் ஆகிருக்கு ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் லிகமெண்ட்ஸ் ஆஃப் ஹியூமரல் ஜாயிண்ட் தேங்க் யூ